நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த விடியலின் விதைகள் மூலமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:1 நான் வாசிக்கிறேன். ஏசையா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார் என்பதற்கு ஒரு அடித்தளமான ஒரு திருமறை பகுதியாக இந்த ஏசையா 11 இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது, எல்லாவற்றிலும் சமத்துவம் சமாதானம் நிலைத்திருக்கும், பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று, எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள், சமமாயிருக்கிறார்கள், சமாதானமாயிருக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது. அது மேசியா பிறப்பின் மூலமாய் வந்திருக்கிறது என்ற செய்தி இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஈசா என்னும் அடிமரம், அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றும். எனவே இந்த துளிர்தான் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசையா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அதோடு நின்று விடாமல் உலகம் அனைத்திற்கும் அவர் இரட்சகர், படைப்பு அனைத்திற்கும் விடுதலை, மனுக்குலம் அனைத்திற்கும் மீட்பு என்பது கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில், இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் வருகையின் காலங்களிலே, இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் மரம் இல்லாமல் நாம் அதை அனுசரிப்பது கிடையாது. அது இந்த பண்டிகையில் வருகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மரம் முழுக்க முழுக்க ஜெர்மன் நாட்டிற்கு சொந்தமானது, ஜெர்மன் நாட்டிலிருந்து அது வழக்கத்திற்கு வந்திருப்பதான செய்திகள் சொல்லுகின்றது. 10 வாக்கிலே ஊழியக்காரர் போதகர் போனிபோஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் கடவுளுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அப்படி செய்து வருகிற பொழுது அவர் ஒரு இடத்திற்கு வருகிறார். அங்கே பெரிய மரத்தை கண்டு எல்லாரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், யாவே கடவுள், இயேசு கிறிஸ்து மீட்பர், அவர்தான் உண்மையான கடவுள் என்று போதிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் அதை கேட்காமல் மரத்தை, இயற்கையை வழிபட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் ஒரு நாள் அந்த மரத்தை அடியோடு வெட்டி சாய்த்து விடுகிறார். அவர் வந்து விடுகிறார். மீண்டுமாக இன்னொரு சில நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போய் பார்க்கிற பொழுது அந்த மரம் துளிர்விட்டு வளர்கிறதை பார்க்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி, இதை வைத்தாவது கடவுளுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த துளிர் துளிர்க்கின்ற அந்த நிகழ்வை, வெட்டுப்பட்ட மரம் துளிர்க்கிற அந்த நிகழ்வை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு அவர் ஒப்பிட்டு பேசுவதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 12 பண்டிகை காலங்களில் இப்படி மரங்களை தலைகீழாக கட்டி அதை அவர்கள் டெக்கரேட் செய்து வீட்டிலே வைப்பது வழக்கமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. 15 ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு நாள் காட்டு பகுதி வழியாக தன்னுடைய இல்லத்திற்கு வருகிற பொழுது, ஃபிர்ட்ரி என்று சொல்லப்படுகிற அந்த மரங்கள், ஊசி இலை கொண்ட முக்கோண வடிவிலே இருக்கிற அந்த மரங்கள் பனி படர்ந்து அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கிற பொழுது, அதை அவர்கள் அந்த மரத்தினுடைய மேற்பகுதியை வெட்டி எடுத்து வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்து அதை சுற்றி மெழுகுவற்றி ஏற்றி அதை அலங்கரித்து வைத்து பார்க்கிறார்கள். மிகவும் அது அழகானதாக இருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே
இப்படி நாம் ஒரு ட்ரீயை வைத்து அதை நாம் அழகுபடுத்தி வைக்கிற பொழுது கிறிஸ்தனுடைய பிறப்பினுடைய ஒரு அடையாளமாக அது அழகாக இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். அதன் பிறகு இந்த பழக்கத்தை ஜெர்மன் நாட்டிலே இருக்கிறவர்கள் இதை வழக்கமாக கொண்டிருக்கிற பொழுது முதல் முதலாக பாரிஸ் நகரிலே இந்த மரம் அங்கே பாரிஸ் நகர் ஒரு விழாவிலே வைக்கப்படுகிறது. அதன் பிறகு திருமண நிகழ்வுகளிலே வைத்து அலங்கரித்து வைக்கிறார்கள். அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டு வாக்கிலே உலக முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற ஒரு வழக்கம் உருவானதான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த மரம் என்பது ஃபிர் ட்ரீ என்று சொல்லப்படுகிறது. பிற்காலத்திலே ஓக் ட்ரீ என்று இது வழக்கத்திற்கு வந்ததாக சொல்லுகிறார்கள். ஒருவேளை நாம் இதை திருமறை சார்ந்து எப்படி பார்ப்பது என்று ஒரு சிலர் நியாயப்படுத்துகிற காரியம் எரேமியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே விவசாயி ஒருவன் மரத்தை வெட்டி வந்து தன்னுடைய இல்லத்திலே வைத்து பொன்னாலும் மற்றும் இருக்கிற அலங்கார பொருட்களாலும் அதை அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறான், எனவே நாமும் கூட ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று செய்வதாக ஒரு சிலர் அதை நியாயப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த கிறிஸ்மஸ் மரம் ஒரு அடையாளமாக எல்லாருடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் பொது நிகழ்வுகளிலும் விசேஷ இடங்களிலும் இடம்பெற்றிருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இங்கே இருக்கிற படைப்புகளெல்லாம் கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த காலகட்டத்திலே படைப்புகளை நாம் மதிக்க வேண்டும், அவைகளை நாம் வைத்து அலங்கரித்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிற பொழுது வெட்டி வந்து வைக்காமல் வீட்டிற்கு ஒரு மரத்தை வளர்த்து அதை அலங்கரித்து கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களில் ஒரு அடையாளமாக வைத்து நாம் செயல்படுவது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் 16 வகை மரங்கள் இதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை ஊசி இலை போன்ற முக்கோண வடிவிலே இருக்கிற மரங்களை இதற்காக தெரிவு செய்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்திலே சவுக்க என்று சொல்லப்படுகிற இந்த மரத்தை கிறிஸ்மஸ் ட்ரீயாக நாம் பயன்படுத்தி வருகிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் இந்த மரங்களை இயற்கையோடு இணைந்து இந்த பண்டிகையை நாம் அனுசரிப்பதாக யோசித்து அப்படியாக செயல்படுவதும் நாம் நம்முடைய வீடுகளில் அல்லது நம்முடைய தோட்டங்களில் அதிகப்படியான மரம் வளர்த்து இந்த காலத்தில் கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு இந்த துளிர் தோன்றும் அது கிறிஸ்துவினுடைய பிறப்பாக படைப்பனைத்திற்கும் விடுதலை கொடுக்கும் ஒரு திருநாளாக மகிழ்ச்சியோடு அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அந்த துளிர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது முழு மனுக்குலம் அனைத்திற்கும் முழு படைப்பு அனைத்தும் விடுதலை பெறும், மாட்சிமை பெறும், மகிழ்ச்சியடையும் என்கிற செய்தியோடு எங்களுடைய கிறிஸ்மஸ் அடையாள சின்னமாக வைத்திருக்கிற கிறிஸ்மஸ் மரத்தின் மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் மரங்களை வெட்டாமல் ஆண்டவரே நாங்கள் அதனுடைய நினைவாக படைப்பு அனைத்திற்கும் விடுதலை மகிழ்ச்சியை கொடுக்கிற வகையில் புதிய மரங்களை நாங்கள் வைத்து படைப்பை மகிழ்ச்சியாய் அனுசரிக்க அவைகளை நாங்கள் ஆண்டவரே நல்ல முறையில் பராமரிக்க நீர் உதவி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறந்த திருநாட்கள் மனுக்குலத்திற்கு மாத்திரமல்ல படைப்பு அனைத்திற்கும் இயற்கைக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற சிந்தனையோடு உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.